வெல்கம் டு ஃபேன்ஸ் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட்க்கு பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணும்போது அவங்களுக்கே தெரியாது. ஸோ நாங்கள் வந்து ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறோம்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்திருக்கோம். அங்கே நான் டெக்கரேட்லாம் பண்ணி வச்சிருக்கேன், கேக் அங்கே போய் தான் கட் பண்ண போகிறோம். நம்ம அங்கே போய் பார்க்கலாம், வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷாப்பில் தான் வந்து நான் என் ஹஸ்பண்ட் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். டேய், வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம்ல. இங்கே ஒரு மூணு டேபிள் போட்டிருக்காங்க. இங்கே தான் நாங்கள் ரெகுலேட் பண்ணியிருந்தோம். நல்லா பண்ணி கொடுத்தாங்க இந்த ஷாப்பில். எங்களுக்கு திருப்தியாக இருந்தது, ஃபுட்டுமே நல்லா இருந்தது. அந்த பக்கம் ஒரு நாலு டேபிள் போட்டிருக்காங்க, வா பார்க்கலாம். இங்கே ஒரு ஃபோர் டேபிள் போட்டிருக்காங்க. ஃபுட் நல்லா பண்ணி கொடுத்தாங்க. டெக்ரேஷன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நிறையா ஐடியாஸ்லாம் கொடுத்தாங்க. தேங்க் யூ ஸோ மச் ப்ரோ. இல்லை ப்ரோ, சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கொஞ்சம் போஸ்ட் பண்ண லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் கேமரா ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இந்த ஹோட்டலில் தான் என் ஹஸ்பண்டுக்கு நான் டெக்கரேஷன்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். காலையில் அவங்க ஒர்க்குக்கு போகிறப்பே நான் சொல்லிட்டேன் மதியம் நம்ம ஹோட்டல் சாப்பிட போகலான்னு. அவங்களுக்கு தெரியாது, நான் முன்னாடி வந்து வீடியோ எடுத்துட்டேன். என் ஹஸ்பண்ட் எனக்கு பர்த்டேனாலே எங்க பாருங்க, ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க, நீ சொல்லாமே சொல்லுங்க. நாங்கள் சாப்பிட போகிறோம், ஹோட்டலில் போய் பார்க்கலாம். பாப்பா என்ன பண்ணி நான் என் ஹஸ்பண்ட்க்கு என்ன கிஃப்ட் கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபயர் போல்டில் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கி கொடுத்தேன். அதில் ஃபீனிக்ஸ்னு எழுதியிருந்துச்சு. ஸோ டச்சிங்காக இருந்தனால நான் அதை கிஃப்டாக கொடுத்தேன். இதை வச்சு நான் ஒரு பங்கமான ப்ராங்க் பண்ணேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் இதை வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். என் ஹஸ்பண்ட் நம்பிட்டாங்க. அப்புறம் நான் வீட்டுக்கு வந்தோடனே இல்லைங்க அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்லிட்டேன். இந்த பர்த்டே வந்து அவங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் ஹஸ்பண்ட்கே தெரியாது சர்ப்ரைஸ் இது தான். எப்படி பண்ணனும், ஷர்ட் வாங்க போறதா யூடியூப்ல போடணும், அண்ணா பார்த்துட்டு அதுக்கப்புறம் தெரியும். இது தெரியுமா, இது தெரியாது. நான் சொன்னேன் போடாதீங்கமா, டாடி பாத்துருவாங்க. ஊரே கேடு, நான் பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன், பார்க்க மாட்டாங்க. நான் போய் பாத்து நானே ஐ போட்றேன். நல்லா பாத்துக்கிட்டு தெரியாது சர்ப்ரைஸ் இதுதான். எப்படி பண்ணனும், ஷர்ட் வாங்க போறதா யூடியூப்ல போடணும், அண்ணா பார்த்துட்டு அதுக்கப்புறம் தெரியும். இது தெரியுமா, இது தெரியாது. நான் சொன்னேன் போடாதீங்கமா, டாடி பாத்துருவாங்க. ஊரே கேடு, நான் பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன், பார்க்க மாட்டாங்க. நான் போய் பாத்து நானே ஐ அண்ணா வந்து என்னோட ஓன் பிரதர் மாதிரி. அண்ணாவே இன்வைட் பண்ணியிருந்தேன், அண்ணாவும் கிஃப்ட் கொடுத்தாங்க. அண்ணாவோட ஃபேமிலி ஊருக்கு போனதுனால அவங்களை இன்வைட் பண்ண முடியல. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. சர்ப்ரைஸாக ஃபுட்டு வந்து கேக் பண்ண, கேக் கட் பண்ண வச்சோம், ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம். அப்படியே இங்கே திருப்பி காமி, இவங்க ரெண்டு பேருமே இந்த ஹெல்ப் எல்லாம் பண்ணாங்க கேமரா. அப்படிதான் எனக்கு எல்லாமே கொடுத்தது. பாருங்களேன், இவன் அப்படிதான் பண்ணுவான். அண்ணாவே இன்வைட் நான் சொல்லுவேன், அண்ணாவே இன்வைட் பண்ணியிருந்தேன், அண்ணாவும் வந்திருந்தாங்க. தேங்க் யூ ஸோ மச் அண்ணா. சொல்லுங்க.
எனக்கு எல்லாமே புதுசா இருந்துச்சு. இது வரைக்கும் இந்த மாதிரி பண்ண நல்லா கொண்டாடுறதே இல்லை. எல்லாரும் வந்துருக்குறாங்க, சந்தோஷமா இருக்கு. ஹாப்பியா? ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கோம். என்னெல்லாம் ஆர்டர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, செட்டிநாடு சிக்கன் சொல்லிட்டு ஃபேமிலி பேக்குன்னு சொல்லி நிறையா வெரைட்டிஸ் கொடுத்தாங்க. பிரியாணி, ரைஸு எல்லாமே ஆர்டர் பண்ணோம். அதுவே எங்களால் சாப்பிட முடியல. ஃபஸ்ட் எங்கள் எங்கள் மம்மி வந்து டேடிக்கு சர்ப்ரைஸ் கொடுத்ததையும் நானாக்கா டேடி கிஃப்ட்டு கொடுத்ததும் டேடிக்கு. இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா தீம் தீமாக பிரிச்சுருக்காங்க. மொரட்டு சிங்கிள் தீம், பஞ்சாபி ஸ்டைலில் தீம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மியூசிக் தீம், என் ஹஸ்பண்ட் கேக் கட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அது ஜெயில் தீம், டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. என் ஹஸ்பண்ட் ரொம்ப ஹாப்பியாக ஆகிட்டாங்க. சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்கோம்,